தஞ்சாவூர் சமையல மண்மனம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே விகி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம் விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம் வாயு மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே வணக்கம் அன்பர்களே நண்பர்களே அருமை உடன்பிறப்புகளே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் நல்ல ஆரோக்கியம் முதல்ல அருமையான நிம்மதி அப்புறம் தாங்க பணம் பதவியெல்லாம் இது எல்லாம் உங்களுக்கு வந்து இறைவன் முருகப்பெருமான் தர வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு இன்னைக்கு உள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பேச போது மற்றொரு புதிய தலைப்பு இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பன்னிரண்டு ராசி இருக்கு இந்த இருபத்தி மூணு ஆண்டு வந்து எதுக்குங்க பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணு ராசி ஜாக் பாட் அடிக்கும் ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கு இன்னைக்கு உள்ள கிரக சூழ்நிலைகளில் இந்த ஆண்டு நிகழவிருக்கின்ற கிரக மாற்றங்களை வச்சு இந்த மூன்று ராசி வந்து ரேஸில் வந்து அப்படி சும்மா சல்லுன்னு போகுது அதில் முதலாவதாக வரக்கூடியது மேஷராசி ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி நிகழவிருக்கின்ற குரு பயிற்சியின் காரணமாக மீனராசியிலிருந்து பயர்ந்து மேஷராசிக்கு வருகின்ற குரு பகவான் இந்த செவ்வாய் மேஷராசியுடைய அதிபதியுடைய உற்ற நண்பன் அவர் விரையாதிபதியாக இருந்தாலும் பாக்யாதிபதியும் அவர் தான் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியும் அவர் தான் அவர் வந்து தன்னுடைய நண்பனான செவ்வாயோடைய வீட்டில் வந்து உட்கார்றது உட்கார்ந்தது மட்டும் இல்லை ராசியுடைய அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் இப்போ ராசியில் உட்காந்து ராசியின் மேலேயே உட்காந்து ராசியினுடைய அஞ்சு ஏழு ஒன்பது இடங்களில் குரு பார்வை குருக்கு வந்து உட்கார்ற இடத்தோட பார்க்குற பார்வைக்கும் பலம் அதிகம் அப்போது அஞ்சாம் இடத்தை பூர்வ ஸ்தானத்தை பார்க்கறதுனால மேஷராசிக்கு என்ன பண்ணுவார் தங்கு தடையெல்லாம் தவிட்டு பொடியாகும் ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால இது நாள் வரைக்கும் கல்யாணத்துக்காக காத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த மேஷராசி பயன் பயன்பெறுவார்கள் ஏன்னா ஸ்தானத்தை குரு பார்க்குறாருல இவனுக்கெல்லாம் கல்யாணம் நடக்குமா அப்படின்ற ஆளுக்கு சட்டுன்னு நடக்கும் கல்யாணம் அதே மாதிரி ஒன்பதாம் இடம் அப்பாவாது நானாவது அப்பா கூட இருபத்தி நாலு மணி நேரம் சண்டை பிடிக்கக்கூடியவர்களுக்கு அப்பானா யாருங்கிற விஸ்வரூபம் தெரிய வரும் பொதுவாகவே நான் இல்லை யார் உட்பட அப்பாவுடைய அருமை தெரியணும்னா அதுக்கு நாம் அப்பா ஆனால் தான் புரியும் அது வரைக்கும் அப்பாவுடைய அருமை தெரியவே முடியாது அந்த மூன்று சொல்லுடைய வலிமை என்னன்றத நமக்கு ஒரு குழந்தை பிறக்கும் போது தான் தெரியும் அப்படிப்பட்ட தந்தையுடன் சண்டையிட்டு பிரிந்திருக்கக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு ஒரு விடிவு காலம் என்றால் அது மிக மீண்டும் தந்தையாருடன் சேரக்கூடிய அருமையான வாய்ப்பு கிட்டும் அது மட்டும் இல்லாமல் கை கெட்டது வாய் கெட்டும் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு புதிய வேலை மாற்றங்கள் வியாபாரத்தில் விருத்தி மாணவ மாணவியர்களுக்கு மேற்படிப்புக்கு உண்டான அட்மிஷன் எல்லாம் கிடச்சி வெளிநாட்டுக்கு போக வேண்டிய சந்தர்ப்பங்கள்லாம் ஏற்படும் இப்போ மேஷராசி ஜாக்பாட்டில் நம்பர் ஒன் பிளேஸ் தி செகண்ட் ப்ரைஸ் கோஸ்டு அப்படின்னு சொல்லுவாங்க போட்டிகளில் அந்த மாதிரி இரண்டாம் இடம் இந்த ஜாக்பாட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அடிக்க போகுது எந்த ராசின்னா அன்டவுட்டடாக சிம்ம ராசி தான் அஞ்சாம் பார்வையில் அஞ்சாம் பார்வை சிம்மத்து மேலே விழுதே குருவும் சூரியனும் அதி நட்பு கிரகங்கள் என்று அழைக்கப்படக்கூடியவை அப்போ அஞ்சாம் பார்வை பூர்வ ஸ்தானத்து மேலே விழுதே சிம்ம ராசி மேலேயே அஞ்சாம் பார்வை உழுது நல்ல எண்ணங்கள் வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் ஏன் தனகாரகனுடைய பார்வை ராசியின் மேலே புத்திர பாக்யம் ஏன் புத்திர காரகனுடைய பார்வை அஞ்சாம் பார்வை ராசியின் மேலே அப்போ இது நாள் வரை நிலையில் இருந்த சிம்ம ராசி என்பர்கள் பொருளாதார நிலை கடன் தொல்லை சார் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை சார் எவ்வளோ சம்பாதிச்சாலும் கடன் மட்டும் இறங்க மாட்டேங்க சார் அவங்களுக்கு கடன் தீர்ந்து இவங்க மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவிலே மாற்றங்கள் நிகழ்ந்தே தீரும் இது பொது பலன்கள் அப்புறம் தனிப்பட்ட ஜாதகத்தில் மாறுபடியில் இருக்கும் இருந்தே தீரும் ஆகினால ஜாகிரதையாக இருக்கணும் சிம்மராசி என்பவர்களுக்கு தெளிந்த எண்ணங்கள் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போய் அந்த தெய்வ தரிசனங்கள் நல்ல முன்னேற்றங்கள் பொருளாதாரத்தில் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய பொற்காலமாக இந்த காலம் இந்த வருடம் பார்க்கப்படுகிறது வாழ்க்கையில் ரெண்டு தானே சார் ஒன்று பணம் அதை வச்சு பதவி குழந்தை இதெல்லாம் தானே பாக்கியம் இதுதானே சொல்கிறோம் வாழ்க்கையில் நல்லா வாழ்கிறான்னு சொல்கிறோம் இன்னைக்கு உள்ள மெட்டிரியலிஸ்டிக் லைஃப்பில் இப்போ அதை வச்சு குழந்தை கிடைக்கக்கூடிய பாக்கியம் பணம் பொருளாதார முன்னேற்றங்கிறது இதோட என்ன வேணும் அப்போ இது ரெண்டும் சிம்ம உண்டு அடுத்தபடியாக ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசி எதுன்னு பார்த்தோம்னா சந்தேகமே இல்லாத தனுசு ராசி ஏழரை ஆண்டு காலங்கள் சனீஸ்வரனால் சமோசா மாதிரி வருத்தெடுக்கப்பட்ட தனுசு ராசி என்பர்கள் இப்போதான் ஜனவரி பதினேழு பெருமூச்சு விட்டு நிம்மதியை நோக்கி பயணப்படுகிறார்கள் அந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ஒன்பதாம் பார்வையாக குரு மேஷத்திற்கு வந்து பார்க்க போவதனால் நினைத்தது நடக்கும் தொட்டது தொடங்கும் மிகப்பெரிய அளவில் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் பெரிய மனிதர்களுடன் தொடர்பு மிகப்பெரிய பதவிகள் நாடி வரக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான பொற்காலம் என்றால் அது மிக நாம வந்து எதையும் மிகைப்படுத்தியோ தாழ்படுத்தியோ படுத்தியோ சொல்ல அப்படியே பேசுகிறோம் இப்போ நம்ம பேசக்கூடியது அனைத்துமே பொது பலன்கள் ஐம்பதுலேருந்து அறுபது சதவீத ஜனங்களுக்கு இது பொருந்தும் நாற்பது சதவீத ஜனங்களுக்கு ஜாதகம் வேறுனா நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் பொருந்தாது ஆனால் கண்டிப்பாக பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்து மேஷராசி அன்பர்களுக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கும் பொருந்தும் தனுசு ராசியில் என்ன நடக்க போகுது ஒன்பதாம் பார்வையாக குரு தனசு ராசியை பார்க்கும்போது பாக்கியம் ஐம்பது கோடி சொத்து வச்சுருந்தது பிரயோஜனம் இல்லை ஐநூறு ரூபாய்க்கு மீல்ஸில் எல்லா சாப்பாடையும் சாப்பிடக்கூடிய பாக்கியம் இருக்கணும் உடம்புல ஐம்பது வியாதி இருந்தால் ஐநூறு கோடி சொத்து இருந்தாலும் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு லட்டு வாங்கி சாப்பிட முடியும் அப்போ அது எப்படி சாத்தியமாகும் ஒரே வழி தான் இப்போ அந்த உடல் ஆரோக்கியம் என்பது மேம்பட்டு டாக்டரே சொல்லுவார் சார் இந்த மருந்து மாத்திரை நிறுத்திடலாம் நீங்கள் ஸ்வீட் சாப்பிடுங்க பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க அப்படிப்பட்ட காலத்தை நோக்கி நீங்கள் நகரக்கூடிய ஒரு நேரம் காதலித்து காதல் கைகூடக்கூடிய நேரம் இளைஞர் இளைஞர்கள் திருமணத்திற்காக கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக வரும் கல்வித்துறையில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர் மற்றும் ப்ரொபசர்ஸ் லெக்சரர்ஸ்க்கு ஒரு பொற்காலம் இந்த ஆண்டு தனுசு ராசி அன்பர்கள் பல பேர் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது வந்து ஏழரசனி முடிஞ்சிருச்சு இன்னும் நல்ல காலம் சார் அதே மாதிரி இருக்குது இருக்கு நல்ல காலங்கிறது எப்படின்னா வீட்டில் பாத்ரூம் லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது ஏழரசனி உள்ளே வரும்போது ஆறு மாதத்துக்கு முன்னாடி தன்னோட பலனை ஆரம்பிச்சிருப்பார் அவர் வெளில போகும்போது அப்படி தான் தான் அது மாறும் ஏப்ரல் இருபத்தி ரெண்டுக்கு பிறகு நோட்டீஸ் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை நல்ல இலக்கை நோக்கி நல்ல பாதையை நோக்கி ஆல்ரெடி பயணித்து ஆரம்பிச்சிருக்கும் அந்த ப்ராக்ரஸ் கண்ணிலேயே தெரியும் விசிபிளாக அப்படி அன்பர்களே இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் ஒரே வழிதான் இருக்குது இறை பக்தி அந்த வியாழக்கிழமை தோறும் நவகிரகம் சென்று குரு பகவானை வழிபட்டு வரும்போது சகல நன்மைகளும் உண்டாகும் என்று கூறி அடுத்து வரும் காணொளியில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்